எட்டாம் வகுப்பு அறிவியல் பயிற்சித்தல் ஐந்திற்குரிய வினாக்களுக்கு விடை காண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க டெலிகிராமில் தமிழ்நாடு அகாடமி அப்படிங்கிற குரூப்பில் கூட நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம் எட்டாம் வகுப்பு அறிவியல் பயிற்சித்தால் ஐந்தில் மின்னியல் பாடத்தில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடை காண போகிறோம் அதில் முதல் கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மின்னூட்டம் பெற்ற இரு பொருட்களை அருகில் கொண்டு வரும்போது அப்படின்றிருக்கு இதற்கு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பொருட்களில் உள்ள மின்னூட்டத்தை பொறுத்து ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அல்லது விளக்கும் ஸோ இந்த ஒன்றாவது கேள்விக்கு நாலாவது ஆப்ஷன் ஈ என்ற ஆப்ஷன் தான் சரியானது அடுத்தது மின் உருகி கம்பி அப்படின்னு சொல்லி டேஸ் உடையுது மின் உருகி கம்பி டேஸ் உடையது அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த மின் உருவி கம்மி பார்த்திங்கன்னா மற்றும் காரியம் கலந்த உலோக கலவினால் செய்யப்படக்கூடியது இது எதற்காக அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குறைந்த ஊறுகு நிலை கொண்டது குறைந்த ஊருகுநிலை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ ஆ என்ற முதல் ஆப்ஷன் தான் சரியானது அடுத்தது மூணாவது கேள்வி ஒவ்வொரு டேஸ் ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ ரெண்டு இன்ட்டு டென் டு தி பவர் ஆஃப் மைனஸ் நைன்டீன் சி அடிப்படை மின்னூட்டத்தை பெற்றிருக்கும் இதற்கு என்ன விடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் எலக்ட்ரான் மட்டும் அதாவது நாலாவது ஆப்ஷன் எலக்ட்ரான் மட்டும் இருக்கு இல்லையா ஸோ இ என்ற ஆப்ஷன் ஓகேவா அடுத்தது நாலாவது கேள்வி கோடி இடத்தை நிரப்புக அணுவானது டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய அணுக்கூறுகளால் ஆனது அதற்கு என்ன விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் புரோட்டான் மற்றும் நியூட்ரான் சரியா எலக்ட்ரான் புரோட்டான் மற்றும் நியூட்ரான் அடுத்தது ஐந்தாவது கேள்வி அணுக்களில் எதிர் மின்சுமை உள்ள துகள்கள் சுற்றி வரும் பாதையினை டேஸ் என்கிறோம் பேரிலே விடையிருக்குது சுற்றி வரும் பாதை அப்படின்னு சொல்லியிருக்கு அது எப்படி சுற்றி வருகிறது என்று சொன்னால் வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது ஸோ வட்ட பாதை அது சுற்றி வரும் பாதை சுற்றி வட்ட பாதை அடுத்தது ஆறாவது கேள்வி ஒரு அணுவில் உள்ள டேஸ் மற்றும் டேஷ் எண்ணிக்கை சமமாக இருக்கும் எந்த ஒரு அணுவிலையுமே ரெண்டு விஷயங்கள் சமமாக இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மற்றும் புரோட்டான் சரியா இந்த எலக்ட்ரான் மற்றும் புரோட்டான் சமமாக இருப்பதால் தான் அணுவானது நடுநிலைத்தன்மை வாய்ந்தது அணுவினுடைய அந்த உட்கருவானது நடுநிலைத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா அடுத்தது சரியாக தவறாக ஏன எழுதுக தவறு எனில் சரியான குற்றினை எழுதுக ஏழாவது கேள்வி எலக்ட்ரான்கள் குறைந்த மின்னழுத்தமுள்ள பகுதியிலிருந்து அதிக மின்னழுத்தம் உள்ள பகுதியை நோக்கி பாய்கிறது இந்த கூற்றானது சரி ஓகேவா ஸோ இந்த கூற்றானது சரி அடுத்தது எட்டாவது கேள்விக்கு நம்ம போகலாம் மின் விளக்குகளில் டங்ஸ்டன் கம்பி ஏன் பயன்படுகிறது டங்ஸ்டன் கம்பி ஏன் ப பயன்படுகிறது என்று சொன்னால் அந்த டங்ஸ்டன் என்பது அதிக மின்தடை கொண்டது சரியா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதிக மின்தடை கொண்டதால் டங்ஸ்டன் மின் விளக்குகளில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் மின் டங் டங்ஸ்டன் கம்பி அதிக மின்தடை கொண்டதால் பயன்படுத்தப்படுகிறது ஒன்பதாவது கேள்வி கண்ணாடி தண்டனை பட்டு துணியில் தேய்க்கும் போது என்ன நிகழ்கிறது இதற்கு விடை கட்டுரா எலக்ட்ரான்கள் பட்டு துணிக்கு இடமாற்றம் அடைகின்றன இதை எழுதிட்டு எனவே தண்டு நேர்மின்னோட்டம் பெறுகிறது பட்டு துணி மின்னோட்டம் பெறுகிறது அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் மின்னூட்டம் பெறுகிறது அப்படின்னு சொல்லி எழுதணும் மின்னோட்டம் அல்ல மின்னூட்டம் அடுத்தது பத்தாவது கேள்வி மின்னோட்டத்தை தன்னுள்ளே பாய அனுமதிக்கும் ஏதேனும் இரண்டு பொருட்களை கூறு அப்படின்னு சொல்லியிருக்கு கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய இரண்டு பொருட்கள் இதில் நான் என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செம்பு இரும்பு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் நீங்கள் இன்னும் சில பொருட்கள்லாம் இருக்குது நீங்கள் எழுதி கொள்ளலாம் அடுத்தது பதினோராவது கேள்வி ரவி பிளாஸ்டிக் அளவுகோலினை தலைமுடியில் தேய்த்துவிட்டு அதை சிறிய துண்டின் அருகில் கொண்டு செல்லும்போது என்ன நிகழ்கிறது இப்படி செய்யும்போது என்னாகும் அப்படின்னா காகித துண்டுகள் சீப்பை நோக்கி ஈர்க்கப்படும் காகித துண்டுகள் சீப்பை நோக்கி ஈர்க்கப்படும் அதுதான் விடை அடுத்தது பனிரெண்டாவது கேள்வி அணுவின் அமைப்பின் பாகங்களைக் குறி மற்றும் படம் தொடர்பான கேள்விக்கு விடையளிக்கவும் இருக்கு இந்த அணுவின் தொ அமைப்பு தொடர்பான ஒரு ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்து நிரப்பிக்கொள்ளலாம் அடுத்தது நான்கு வினாக்கள் இருக்குது அதில் வந்து முதல் வினா புரோட்டான் எவ்வகையான மின்னோட்டத்தை பெற்றிருக்கும் நேர் நேர்மின்னோட்டம் பெற்றிருக்கும் ஓகேவா இதை நீங்கள் அங்கே எழுதிக்கலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி எலக்ட்ரான் டேஸ் மின்னோட்டத்தை பெற்றிருக்கும் எலக்ட்ரான் எதிர் மின்னோட்டத்தை பெற்றிருக்கும் சரியா எதிர் மின்னோட்டம் நான் எழுதியிருக்கேன் நீங்கள் எதிர் அப்படின்றத மட்டும் நீங்கள் நீங்கள் நிரப்பினீங்கனாலும் போதுமானது மூணாவது அணுவானது எத்தகைய மின்னோட்டத்தை பெற்றிருக்கும் அணுவானது அந்த ஆறாவது கேள்வியில் சொன்ன மாதிரி எலக்ட்ரான் மற்றும் புரோட்டான் சம எண்ணிக்கையில் இருப்பதனால அணுவானது மின் தன்மை வாய்ந்தது மின் நடுநிலைத்தன்மை வாய்ந்தது அடுத்தது அணுவின் உட்கருவில் உள்ள இரு அணுக்கூறுகளை எழுதுக அணுவின் உட்கருவின் நடுவிலே புரோட்டான் மற்றும் நியூட்ரான் ஆகியவை இருக்கும் எலக்ட்ரான்கள் இப்படி சுற்றி வரும் சரியா அப்போது அணுவின் உட்கருவில் புரோட்டான் நியூட்ரான் ஆகியவை இருக்கும்